எவ்வாறு செய்வது என்பதை காட்டப் போகிறேன். முதலில் அதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். மா 600 கிராம், வெள்ளச்சீனி 600 கிராம், முட்டை 12, பட்டர் 600 கிராம். முட்டையை உடைத்து வெடுக்கெடுத்து புதிதாக வைத்துள்ளேன். பேக்கிங் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், வெனிலா 50 மில்லி லிட்டர், பசுப்பால் 100 மில்லி லிட்டர், 1 தேசிக்காய் பாதி ஒரு மூடி தேசிக்காய் மற்றும் இதை கலப்பதற்கு தேவையான பாத்திரங்கள் உபகரணங்கள். முதலில் சீனியையும் அறுநூறு கிராம் பட்டரையும் ஒன்றாக சேர்க்க போகிறோம். இப்பொழுது போட்டிருக்கும் சீனி மாஜரி இது ரெண்டையும் லைட்டாக போட்டு மிக்ஸ் பண்ண, இவ்வாறு கலந்தவுடன் இரண்டும் ஒன்றோடு ஒன்று கலந்தவுடன் நான் ஆல்ரெடி தயாரித்து வைத்திருக்கும் முட்டை வெடுக்கு எடுக்கப்பட்ட முட்டையை சிறிது சிறிதாக பார்த்தீங்களா, நான் வெள்ளக்கரு மஞ்சள் கரு இரண்டையுமே சிறிது சிறிதாக போட்டு அடிக்க போகிறேன். ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் போட தேவையில்லை, கொஞ்சம் கொஞ்சமாக சிறிது சிறிதாக போட்டு இந்த கலவையோடு மிக்ஸ் பண்ண போகிறேன். வெடித்து எக்ஸ்ட்ரா ஸ்மெல் கொடுக்கும், அந்த ஸ்மெல் அந்த மணம் வந்து கலவைக்கு பிடிக்காது சாப்பிடும் பொழுது, அதனால தான் இந்த வெடித்து எடுத்து புறம்பாக்கி அதை திருப்பி பாவிக்கிறார். வெடுக்கு எல்லாரும் எடுக்கணுமெண்டு இல்லை, யாருக்கு வெடுக்கு மனம் அந்த முட்டை இந்த வெடுக்கு மனம் பிடிக்காதோ அவை எடுத்துட்டு பாவிக்கலாம். இருந்தாலும் நாங்கள் வெனிலா ஆட் பண்ணும் பொழுது மனம் பெரிதாக தெரியாது, போய்விடும். பார்த்தீங்களா, நான் கொஞ்சம் கொஞ்சமாக அதே அந்த சீனியும் மாஜரினும் இருக்கிற அந்த கலவைக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போட்டு அடிச்சு கொண்டு இருக்கிறேன். பார்க்கும்பொழுதே எங்களுக்கு விலங்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சீனி வந்து கரைந்து கொண்டு போகிறது. சீனி வந்து முழுதாக கரையும் வரை அடிக்க வேணும். உங்களுக்கு பார்த்தாலே விலங்கும் அடித்து கொண்டு போய்க்குள்ள உங்களுக்கு பார்த்தாலே விலங்கும். சுகர் வந்து மாஜரினோடு சேர்ந்து நல்லா கரைஞ்சு அந்த கரகரப்பு தன்மை இல்லாமல் போக வேணும். இதை சாதுவாக தடவி பார்த்தீங்களன்னு சொன்னால் நீங்கள் அதை ஃபீல் பண்ணுவீங்க, ஒரு கரகரப்பும் இல்லாமல் நல்ல மென்மையாக இருக்கும். அதே நேரம் பார்க்கும் பொழுதும் நல்ல சாஃப்டாக பாக்கெட்லேயே தெரியும் அது நல்ல சாஃப்டாக இருக்கிறது. அந்த நிலை அந்த பதத்துக்கு வந்த பிறகு நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்டா, மா போட போகிறோம். மாவு வந்து பரப்பி எல்லா இடமும் பரப்பி போடணும், எல்லா மாவையும் ஒரேடியாகவும் போடக்கூடாது. முதல்ல மாவை போட்டுட்டு இதில் வந்து ஸ்லோவில் விட்டுத்தான், நீங்கள் கையாலும் குழைக்கலாம், உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் கையாலேயும் குழைக்கலாம். இந்த நேரத்தில் இந்த நிலையில் நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற பால் 100 மில்லி லிட்டர், அதையும் வெனிலா 50 மில்லி லிட்டர் வெனிலாவையும் கலந்து மெதுவான ஸ்பீடில் கலக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ஓரளவு மா கலந்து கொண்டு இருக்குது. இந்த நிலையில் நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் மிகுதியாக இருக்கிற எல்லா மாவையும் கலக்க போகிறேன். அதுக்கு முதல்ல உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, எல்லோரும் யோசிப்பீங்க மா எடுத்த நான் பேக்கிங் பவுடர் போட இல்லையா அண்டு இல்லை, நான் மாவு எடுக்கும் பொழுதே 1 மேசைக்கரண்டி டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்து அந்த மாவுக்குள்ளே போட்டு இந்த வடிகட்டால 4 முறை மாறி மாறி
மா பேக்கிங் பவுடர் ரெண்டும் நன்றாக கலக்கிற அளவுக்கு நாலு தடவை அரைச்சிருக்கிறேன். அரைச்ச மாத்தான் இது. அப்போ ஆல்ரெடி இதுக்குள்ள பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணியிருக்கு, போட்டுருக்கு. இப்போ நாங்கள் இருக்கிற மிச்சமாக எல்லாத்தையும் போடுவோம். இது எங்களோட கடைசி படி. இதுக்கு நான் வந்து பாதி தேசிக்காய் போட போகிறேன். இந்த தேசிக்காயை பிழிஞ்சு படித்து நான் பரப்பி எல்லா இடமும் விடுறேன், எல்லா இடமும் விடுறேன். அதாவது எல்லா இடமும் பரவலாக போகக்கூடிய மாதிரி. இப்போ லைட்டாக ஸ்லோவில் விட்டு நல்லா எல்லாம் ஒண்டா கலக்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ நாங்கள் முழுமையாக கலக்கிட்டோம். கலக்கினது வந்து பார்த்திங்கன்னா எந்த மா கட்டியும் இல்லாமல் வடிவாக கலக்கப்பட்டிருக்கு. அது வந்து மிக முக்கியம். கேட்கவில்தான் நல்லா அடிச்சிருந்தாலும் கடைசியில் கலவை வந்து சரியில்லைன்னா மா கட்டி கட்டியாக இடையத்துல இருந்து முழு கேக்குன்ற டேஸ்டையுமே முழு கேக்கையுமே பழுதாக்கி விட்டுறேன். அப்போ அதை கவனமாக செய்ய வேணும். கடைசியில் பேக் பண்ண போகிறோம். பேக் பண்ணுறதுக்கு நான் பாவிக்கிறது வந்து ஸ்ரீலங்கன் ட்ரே. இது வந்து ஸ்ரீலங்கன் ட்ரெடிஷனல் ட்ரே என்று கூட சொல்லலாம். இங்கேயும் கிடைக்குது. அதுக்கு நான் பேக்கிங் ஸ்ப்ரேக்கு பதிலாக எங்கள்கிட்ட முறைப்படி பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு அதுக்கு பட்டர், கறிகளுக்கெல்லாம் பட்டர் போட்டு தயார்படுத்திருக்கிறேன். இதுக்குள்ள இப்போ நாங்கள் கலக்கின கலவையை விடவோம். அவனுக்குள்ள வைக்கிறேன், மிடில் பார்ட்டில் அவனுக்குள்ள வைக்கிறேன். பேக்கில் போட்டிருக்கிறேன் 350 டிகிரி. டைமர் போடுறேன், 45 மினிட் ஸ்டார்ட் பண்ணுறேன். பேக் பண்ணி முடித்தாச்சு. அவன்லேருந்து ஜஸ்ட் நான் இறக்கி வச்சுருக்கேன். முதல்ல பார்ப்போம் பேக் பண்ணி கட்டுட்டாண்டு. ஸ்டிக் பாவிச்சு குத்தி பார்க்குறேன். குத்தி எடுத்ததை செக் பண்ணி பார்க்குறேன். ஒன்றும் இல்லை, எதுவும் இல்லை, ஒன்றும் மொட்டை இல்லை. அது மீனிங் நல்லா பேக் பண்ணப்பட்டிருக்கு. வெரி ஹாட் கிளாப் பாவிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே வந்து 500 கிராமுக்கு பதிலாக 600 கிராம் எடுத்தேன். ஏன்னா இந்த ட்ரேயை வந்து ஃபுல்லாக்குறதுக்கு நிரப்புறதுக்கு 600 நீங்கள் எல்லாம் எடுத்தா தான் இந்த ட்ரேக்கு அளவாக இருக்கும். அதனால தான் நான் 600 எல்லாத்துக்கும் எடுத்தேன். வெட்டி பார்ப்போம் எப்படி வருது. வெட்டின கேரட் பீஸ் இதுலேருந்து எடுத்துருக்கேன். உங்களுக்கெல்லாம் நல்லா வெந்திருக்குது, நல்ல சாஃப்ட் ஸ்பாஞ்ச் போல் இருக்குது. ஹாட்டாக சாப்பிட தெரியலை, ஆனாலும் இது பதிவாகி கொண்டிருக்கிறதால நான் கொஞ்சம் பட்டாவே சாப்பிடுவேன். டேஸ்ட் பார்ப்போம். பஞ்சு மாதிரி அவ்வளவு மென்மையா இருக்கு. சூப்பர் டிஸ்பிளே பண்ண முடியல. அவ்வளவு நல்லா இருக்கு. சாப்பிட்டேன்.